இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது pepmytrip.lk. உங்கள் விமான சீட்டுகளை இணையம் மூலம் துரித கதியில் பெற்றுக்கொள்ள pepmytrip.lk. வணக்கம். இன்றைய நாளின் விசேட செய்திகளின் தொகுப்பு. ஊடகங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ள கட்டார் வெளிவிவகார அமைச்சர் 4 ஜெட் விமான கொள்வனவை ரத்து செய்தது கட்டார். கட்டார் மீது தொடரும் சவுதியின் பழிவாங்கல்கள். புதிய அரசியலமைப்பு கொண்டு வந்தால் தோற்கடிப்போம், ரத்தன தீரர் தெரிவிப்பு. உமா ஓய திட்ட பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். ஐதேக உறுப்பினர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை. திட்டி தினகரன் மீது வழக்கு விசாரணைக்கு தடை. IS தீவிரவாதிகளின் ஆயுத கிடங்கின் மீது தாக்குதல். கட்டார் வெளிவிவகார அமைச்சர் அப்துல் ரஹ்மான் அல்தானி அல் அரேபியா மற்றும் ஸ்கை நியூஸ் ஆகிய ஊடகங்களுக்கு எதிராக ஒஃப்கம் நிறுவனத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். கடந்த வாரம் கட்டார் வெளிவிவகார அமைச்சின் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்று நடைபெற்றுள்ளது. இதில் அமைச்சர் தெரிவிக்கப்படாத பல கருத்துக்கள் குறித்து இரண்டு ஊடகங்களும் வெளியிட்டுள்ளமைக்கு எதிராக இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இரண்டு ஊடகங்களும் செய்திகளை திரிவுபடுத்தி வெளியிட்டிருப்பதாகவும், கட்டாரின் தற்போதைய நிலைமையில் இவ்வாறான செயற்பாடுகள் சிறந்தது இல்லை என்றும் இவற்றிற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்குமாறும் அமைச்சர் அல்தானி தெரிவித்துள்ளார். மேலும் சவுதி உள்ளிட்ட நாடுகளில் பணிபுரியும் கட்டார் பணியாளர்கள் குறித்த நாடுகளிலிருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்படுவதாகவும், இதனால் பணியாளர்கள் மன உளைச்சலுக்குள்ளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாரின் பணியாளர்களை இவ்வாறு வெளியேற்றுவது மற்றும் மன உளைச்சல் கொடுப்பது என்பது மனித உரிமை மீறல் நடவடிக்கை என தெரிவித்த அவர், மனித உரிமை ஆணையாளரிடம் இது தொடர்பாக முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் கட்டாருடனான ராஜதந்திர உறவுகளை இடைநிறுத்திக் கொண்டதனால் கட்டார் அரசு ஐரோப்பிய விமான நிறுவனமான ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து கொள்வனவு செய்ய திட்டமிட்டிருந்த 4 ஜெட் விமானங்களை ரத்து செய்துள்ளது. இதன் காரணமாக ஏர்பஸ் நிறுவனத்திற்கு 1.2 மில்லியன் டாலர்கள் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பணிபுரிந்த கட்டார் நிறுவன உரிமையாளர்கள் சவுதியிலிருந்து வெளியேற்றப்படுவதனால் இவர்களின் கீழ் பணிபுரிந்த இந்திய, நேபாள, பங்களாதேச மற்றும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பணியாளர்கள் கடும் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக இவர்கள் தங்குமிட வசதியின்றி உள்ள நிலையில் இவர்களுக்கான கொடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பணியாளர்கள் கட்டார் நோக்கி செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாரை பழிவாங்கும் நோக்கில் சவுதியில் இருந்த ஒட்டகங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் 12,000 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தாத புதிய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்த மாட்டாது என ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதியினை மீறி புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கு அரசு முயற்சித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தரொலிய ரத்தன தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதனை தோற்கடிக்க பொதுமக்களுடன் இணைந்து அதிகபட்ச நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் ரத்தன தேரர் தெரிவித்துள்ளார். இந்த நல்லாட்சி உருவாவதற்கு தான் உள்ளிட்ட பிக்குமார்கள் பல தியாகங்களை செய்துள்ள போதிலும் பல அமைப்புகளின் தேவைக்கேற்ப அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு தயாராக அவர் குறிப்பிட்டார். எனினும் இதற்கு எவ்வகையிலும் இடமளிக்க போவதில்லை என்றும் தேரர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக உமா ஓய திட்டத்தின் அனைத்து அகழ்வு பணிகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த சுரங்கப்பாதையை துளையிடும் இயந்திரமானது இன்னும் 10 நாட்களுக்குள் அகற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உமா ஓய திட்டம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள முரண்பாடு நிலைமையை குறித்து ஜனாதிபதி ஆலோசனையின் பேரில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இம்மாதம் 31ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ள நோர்வே நிபுணர் குழுவினால் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் அடிப்படையில் புதிய பரிந்துரைகளை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் நிறைவடையும் வரை வெளிநாட்டு பயணங்களை குறைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பிரதமர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வருடத்திற்குள் அத்தியாவசியமான வெளிநாட்டு பயணங்கள் இருப்பினும் அது தொடர்பில் 3 வாரங்களுக்கு முன்னதாக தனக்கு அறிவிக்குமாறும் பிரதமர் குறித்த கடிதத்தில் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிடி தினகரன் மீது அந்நிய செலாவணி வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டிலிருந்து தொலைக்காட்சி தொடர்பான உபகரணங்கள் கொள்வனவு செய்யும் போது சட்டவிரோதமாக நடந்து கொண்டதாக தினகரன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பான 7 வழக்குகளில் 2 வழக்கில் தினகரனை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. எஞ்சியிருக்கும் 5 வழக்குகளின் விசாரணை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணையிலிருந்து விடுவிக்கவும் வழக்கு விசாரணைகளுக்கு தடை விதிக்கவும் தினகரன் சார்பில் உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனால் தினகரன் மீது அந்நிய செலாவணி வழக்கு எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் விசாரிக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது.
சிரியாவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ISI அமைப்பிற்கு எதிராக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய படைகள் அந்த நாட்டு இராணுவத்தினுடன் இணைந்து சண்டையிட்டு வருகின்றனர். அந்த நாட்டின் ஹோம்ஸ் மாகாணத்தின் தீவிரவாதிகள் ரகசிய ஆயுத கிடங்குகள் இருப்பதாக ரஷ்ய இராணுவத்தின் உளவு பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலையில் ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டது. குறித்த 3 ஆயுத கிடங்குகளை அழித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் குறித்த தாக்குதலின் பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. இது தொடர்பாக மேலதிக தகவல்களை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம். தமிழ் .live360.lk